New Hope TV, your encounter with God. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரிசுத்த பிதாவே, அருமை இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, மூருக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும்படி, ஊழியக்காரராக இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட நல்ல தகப்பனே, இந்த 2019 முதல் வாரத்திலே இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் மீண்டும் 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 நீர் ஆசீர்வதித்து, இந்த செய்தியை தொடர்ந்து அவர்கள் கேட்டு வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதத்தோடு நடக்க, என் அருள்நாதர் இயேசு வரும்போது இந்த பூமிக்கு சபையை எடுத்துக்கொள்ள அவர் வரும்போது, ரகசிய வருகை வரும்போது, மத்திய ஆகாயத்திலே வரும்போது, இரண்டாம் வருகை காட்டிலும் ரகசிய வருகை எதிர்பார்த்து சபை காத்திருக்க, பரலோகத்தில் ஒரு பெரிய ஜப முகாம் நடக்குதப்பா. ஆனா இன்றைக்கு பூமியிலே ஜப முகாம் இல்லை, சரியாய் இதை ஆசீர்வதித்து பேசும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான செய்தி. யாரும் இதை அசட்டை பண்ணக்கூடாது. ஜனவரி முதல் வாரம், இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய ஜப வாழ்க்கை மலரட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இது ஒரு புதிய செய்தி, ஆழமான செய்தி. நீங்கள் கேட்டு பரலோகத்தில் ஒரு பெரும் ஜப முகாம் நடக்கிறது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இனி போகிற பரிசுத்தவான்களும் அங்கே ஜப முகாம் நடத்துகிறார்கள். பூமியிலே எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக, எதற்காக பாரமாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்கு பேச போகிறார். ஆமேன். இது சகல பரிசுத்தவான்களின் ஜப முகாம். யோவான் இதை தரிசனத்திலே பார்க்கிறார், ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்திலே பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், சகல கோத்திரங்களிலிருந்து அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியாருக்கு பின்னால் செல்கிறவர்கள், முற்காலத்திலே கொல்லப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், உபத்திர காலத்திலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், சுவிசேஷம் அறிவித்து சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயித்தவர்கள், இரத்த சாட்சியாய். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக ஆத்துமாக்கள் கதறுகிற காட்சி, ஜெபிக்கிற காட்சியை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-5, பரிசுத்தானுடைய ஜபம். வேறொரு தூதன், 3, வேறொரு தூதன் வந்து, தூதனும் வந்து தூப காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு 5, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பில் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜபம் யார் செய்தது? இது என்ன ஜபம்? அவர்கள் ஏன் அங்கே போய் ஜெபிக்கிறார்கள்? பரலோகத்திலே அமைதியான சுடுகாடு கிடையாது, அமைதியான ஸ்தலம் அல்ல, ஆர்ப்பரிக்கிற ஜபம் இடம்,
துதிக்கிற இடம் சிங்காசனத்துக்கு முன்பாக பெரும் திரள் கூட்டம் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை செய்கிறார்கள். தேவ தூதர்கள் ஒருபுறம், கேராபீன்கள் சேராபீன்கள் ஒருபுறம், 24 மூப்பர்கள் ஒருபுறம், 5 ஜீவன்கள் ஒருபுறம். இப்படி பரலோகமே துதித்து ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் இரத்த சாட்சியாய் மறித்த பரிசுத்தவான்கள் பலிபீடத்தின் அந்த அருகிலே இருக்கிற பலிபீடத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே தேவனை நோக்கி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய ஜபம் வேறொரு தூதனை வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல, கவனிக்கலாம், சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஜபம், ஜபம் பரலோகத்திலே. ஒரு திரள் கூட்ட மக்கள் துதிக்கிறார்கள். அமேன். பரலோகம் எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்தது. 6 முத்திரை உடைக்கும் போதுதான் பரலோகத்திலே ஒரு அமைதி இருந்தது. 1/2 மணி நேரம் அமைதியா இருந்ததாம். அந்த நேரம் தவிர மீதியான நேரம் எல்லாம் துதிக்கிற கூட்டம், ஆர்ப்பரிக்கிற கூட்டம், சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாரோடு நிற்கிற கூட்டம், ஆட்டுக்குட்டியார் எங்க போனாலும் பின்னே போகிற கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் இரத்த சாட்சி மறித்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள், சகல கோத்திரத்தாரும் ஜபிக்கிறார்கள். இந்த ஜபத்தை பூமியில நாம் ஜபிக்கிற ஜபமா இருந்தாலும், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் ஜபிக்கிற ஜபமா இருந்தாலும், தூபகலசத்தில் ஒரு பாத்திரத்தில் போய் ஜபம் விழுகிறது. அதை எடுத்துக்கொண்டு தூபகலசத்தை போட்டு அதை தேவனுக்கு முன்பாக கொண்டு போகும்போது அது புகைக்காடாய் முகந்து பரலோகத்தை நிரப்புகிறது. தேவன் அதை முகர்ந்து பார்க்கிறார். ஜபம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பிலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்படி என்றால் பரலோகத்திலே ஜபிக்கிறவருடைய ஜபம் என்ன ஜபம்? ஏன் அதை தேவன் முகர்ந்தார்? எவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஜபம், எத்தனை வல்லமை உள்ள ஜபம், எத்தனை பலன் கொடுக்கிற ஜபம். அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் அந்த ஜப தூபம் கீழே கொட்டப்படும் போது அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது. அப்ப பூமியில இருக்கிறவங்க மேல கொட்டுறாங்களா? பூமியில யார் இருந்தது? இது உபத்திர காலத்தில் வருகிற காட்சி. 7 முத்திரை, 7 கோபகலசம், 7 இப்படி 7 இருக்கிறது. 7 முத்திரை, 7 கோபகலசம், 7 எக்காலம். இந்த 7 ஊதும் போது பூமியில் அநேக அழிவுகள் வருகிறது. அப்ப அந்த தூபகலசத்தை, தூப வர்க்கத்தை போட்டு பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை அதிலே நிரப்பி அதை பூமியிலே கொட்டுகிறான். கொட்டின உடனே அது பூமியிலே வந்து எப்படி வருகிறது? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டானது. 4 காரியம். சத்தங்கள், என்ன சத்தம்? பயங்கரமான சத்தமாக இருந்திருக்கும். இடி முழக்கம், சத்தங்களும் இடி முழக்கமும் ஒரு சத்தம். மின்னல்களும் டடடடன்னு அடிக்கும். இடியும் கடா கடான்னு வரும். பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி வந்தோடனே எல்லா கட்டடங்களும் இடிந்து விழுந்திருக்கும். மலைகள் சரிந்திருக்கும். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற ஜபம் தான் உண்மையான ஜபம். பூமியில தூங்கிட்டு ஜபிக்கிற ஜபம், சாப்பிட்டுட்டு ஜபிக்கிற ஜபம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, நல்ல கவனிங்க. தூபகலசத்தை எடுத்து அந்த ஜபம் அதில் இருக்கிறது, அது தூப வர்க்கத்தை போடுகிறான், அது புகையாய் மாறுகிறது. அப்ப அந்த ஜபம் எவ்வளவு வல்லமை இருந்தா,
தூபகலசத்தில் இந்த தூபார்க்கத்தை போட்டோன்னு புகை வரும். அந்த புகையை தேவன் அவர் முகந்து பார்க்கிறார். அப்படி என்றால் முகந்ததின் அர்த்தம் என்ன? நான் உங்கள் ஜபத்தை கேட்டேன், நான் உங்களுக்கு ஜபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். அப்படி என்றால் ஏன் பூமியிலே கொட்ட வேண்டும்? அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. பூமியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஜபித்தார்கள் தெரியுமா? பூமியிலே நீதி இல்லை, நியாயம் கெட்டு போயிடுது, உம்முடைய நீதியை பூமியில நிலைநாட்டும், அக்கிரமம் அநியாயம் பெருகிவிட்டது இல்லையா? ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஜபத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:8 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்கள், ஆமேன், என்ன அந்த நான்கு ஜீவன்கள்? அன்னுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விஷயம் நான் இதை பாருங்க, வெளிப்படுத்தினது 4:7 முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், ஒப்பாகவும் சிங்கம் கிடையாது. இரண்டாம் ஜீவன் காளைகளுக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகு கோப்பாகவும். நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும். யார் இந்த 24 மூப்பர்கள்? ஏமேன், ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள். இவர்கள் தான் 12 மூப்பர்கள், 24 மூப்பர்கள் என்று வேத அறிஞர்கள் அதில் எழுதுகிறதை பார்க்கிறோம். தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை இவர்கள் ஜெபிக்கிறார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தானுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். சுரமண்டலங்களை எடுத்து பரிசுத்தானுடைய ஜபங்களை தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சகல கோத்திரத்தால் கோத்திரத்தார் இரத்தத்தால் மீட்டு கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பகுதி பகுதியாய் வாசிக்கிறாங்க, ஜபிக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாரு? இன்னொரு பாருங்க, இந்த வெளிப்படுத்தின 5:8-1:3 சொல்லுது, அநீதி உலகில் அழிக்கப்பட்டு நீதியை நிலைநாட்டப்பட விசுவாசிகளின் பரிந்துரை ஜபம். மேல இருக்கிறவங்க அநீதி உலகில் அழிக்கப்படணும், நீதி நிலைநாட்டப்படணும். தேவன் நீதி உள்ளவர், தேவனாய கர்த்தர் நீதி உள்ளவர். என் தேவ ஜனமே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில நீதி நியாயத்தில் நடக்கணும். அநீதி உலகில் அழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்ட அங்கு ஜபம், பரிந்துரை ஜபம், அதுக்கு பேர். எவ்வளவு முக்கியமானது! நீக்கி பூமியில சாப்பிட்டுட்டு தூங்கின்னு கிடக்கிறோம். ஊழிகார பிள்ளைங்க சோம்பேறிகளா இருக்கிறாங்க, சிலர் விசுவாசிங்க சோம்பேறிகளா இருக்கிறாங்க. ஜபிக்கணும். ஆலயத்தில் போனா எப்ப முடிப்பான்னு பாக்குறது. இந்த 5:8 குறிப்பு என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுடைய ஜபம் தங்கள் இவ்வுலகில் ஆளுகை செய்ய போகிற ராஜ்யத்தை குறித்து. இவங்களுடைய ஜபத்தை கேளுங்க. ஹல்லேலூயா! தங்கள் சுரமண்டலங்களை பிடித்து அந்த புஸ்தகத்தை வாங்கி போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இல்லையா, தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். இதனுடைய குறிப்பு என்ன சொல்லுகிறது? தாங்கள் இவ்வுலகில் ஆளுகை செய்ய போகின்ற ராஜ்யத்தை குறித்து பரிசுத்தவான்கள் செய்யும் பரிந்துரை ஜபம். இந்த மத்தேயு இல்லைங்களா பரிந்துரை ஜபம் சொல்லுது. அதே போல கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 அதிலே 9:10 என்ன? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும்
பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். ஆமென். பரலோகத்திலே ஆட்சி இல்லை, ஆயிரோட அரசாட்சியில ஒரு ஆட்சி இருக்கிறது. அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். ஜபம், எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டதும் எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஜபம், உம்முடைய ராஜ்யம் அறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்பதாக கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக நாங்கள் ஆளுக செய்யணும். அப்படி என்றால் பரலோகத்திலே பூமியிலே நடக்க போற காரியத்துக்காக ஜபிக்கிறாங்க. இந்த பரமண்டல ஜபம், மத்தேயு 6:10 வர்ற அந்த ஜபத்தை ஏன் விட்டு தொலைறாங்கன்னு தெரியல. ஏன் அதை ஜபிக்கலைங்க? கேத்தலிக்கு ஜபிக்கிறாங்க, சிஎஸ்காரு ஜபிக்கிறாங்க, பெந்தகோஸ்காரு ஏன் ஜபிக்கிறதுல, ஆவிக்குறிக்கு அந்த ஜபத்தை ஏன் ஏறெடுக்கிறதுலன்னு தெரியல. உம்முடைய ஆளுகை நாங்கள் வந்து ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருக்கணும்னு சொல்லி ஜபிக்கும் போது இந்த ஜபத்தை என்ன சொல்றாரு குறிப்பில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று 2 பேதுரு 3:12 சொல்லுது. பேதுரு சொல்கிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். தாவீது என்ன சொன்னாரு 141:2, என் விண்ணப்பமும் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. எல்லா பரிசுத்தானுடைய ஜபம் என்று யோவான் கூறுகிறார். 8:3 வெளிப்படுத்தல, பரலோகில் இருக்கும் பரிசுத்தானுங்களின் ஜபத்துடன் உபத்திரகால பரிசுத்தானுங்களின் ஜபமும் இணைந்து கொள்வதை உணரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10 என்ன சொல்லுகிறது? அவர் 5 முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆமென். ரொம்ப உஷாரா கவனிங்க, இது ஒரு பெரிய கூட்டம். இவங்க யார்? 5 முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும். அப்ப உபத்திர காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சாட்சி, நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், அவர் இருப்பதை கண்டோம் என்று அப்போது சொல்கிறார்கள். என்னுடைய குறிப்பை பார்க்கும் போது 5வது முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை யோவான் கவனிக்கிறார். தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள் என்பது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும், அதாவது வார்த்தையின் மேல் உண்மையுள்ளவராயிருந்து இருந்ததாலும் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் கொல்லப்பட வேண்டியவர்கள் இன்னும் உண்டாகையால் அவர்கள் பொறுமையாயிருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு கூட்டம். இப்ப வர்றது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கு பெருந்திரள் கூட்டத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். 1:13-14 வெளிப்படுத்தினது, அப்போது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்றான். ஹலேலூயா, சொல்லுங்க ஹலேலூயா. உபத்திர காலத்திலே கொல்லப்படுகிறவர்கள் 144,000 பேரை அதற்கு முன்னாக கூட இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15, மேலும் அம்மிருகத்தின்
சொருபத்தை சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. உலகம் அனைத்தையும் அவனது சிலைகளையும் வணங்காதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எனவே அந்திகிறிஸ்துவை எதிர்த்து இயேசுவுக்கு உண்மையாய் இருப்பவர்கள் தங்களது விசுவாசத்தின் நிமித்தம் உயிரை கிரயமாக செலுத்துவார்கள். வெளிப்பத்தின சேஷம் 14:12-13 சுருக்கமாய், கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நாளிலே பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நிறைய பேர் இறந்துட்டாங்க சொல்றாங்க. கர்த்தருக்கு இது முதல், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இது முதல். அப்ப அது முதல் யாரு, பின்னாடி யாரு இருக்குது? குடிகாரன் கூட சாவரா, பாவத்தில் இருக்கணும் சாவரா, வருஷத்துல ஒரு நாள் கிறிஸ்துவனா இருந்து மரிக்கிறா. ஆனா அப்படிப்பட்டவங்க மரிக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து சொல்லக்கூடாது. இது உபத்திர வருஷத்திலே நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உபத்திரங்கள் எல்லாம் வந்து அந்த நாளில் மரிக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தமும் அவரே கிறிஸ்து என்று சொல்வதனால் வருகிற எதிர்ப்புகளை சாத்தான் அவர்களை கொலை பண்ணுமா. அதுக்கு தான் சொன்னார், இது முதல் இங்கு மரிக்கிறவர்கள். ஆமென். அப்ப குடிகாரனா மரிச்சுட்டு போய் கர்த்தர் சொன்னார் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதெல்லாம் அங்க சொல்லாதீங்க. அவன் பாவமுக்கு மசுமெல்லாம் பாவம் செய்துட்டு அன்னைக்கு போய் ஊழியக்காரர் சொன்னா சுத்தமாயிடுவானா? செத்து போனவனுக்கு என்ன சங்கீதத்தை நீ பாடுவ? அடக்கத்துக்காக பாடலா, கர்த்தர் செய்த நன்மைக்காக பாடலா? உயிரோடு இருக்கும்போது வசனம் கேட்காதவங்க, உயிரோடு இருக்கும்போது ஆலயத்துக்கு வராதவங்க, உயிரோடு இருக்கும்போது ஊழியரோடு ஐக்கியம் இல்லாதவங்க. ஹல்லேலூயா. பின்னால ஒரு வசனங்கிறது பயங்கரமா இருக்குது. கற்பனைகளை காத்து கொள்ளவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சாராய கடைக்கு சொந்தமானவன் மரிச்சா அவன் கிறிஸ்துவனா? சண்டகாரன் கிறிஸ்துவனா? கொலகாரன் கிறிஸ்துவனா? சபையை உடைக்கிறவன் கிறிஸ்துவனா? சொல்லுங்க. இது முதல் மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்கணும். சபைக்கே வருதில்ல, சபையில குழப்பம், ஊழியரோடு ஐக்கியம் இல்லை, தொடர்பு கிடையாது. தேவனுடைய நீ யாரோடு இருந்தாக்க தொடர்பு கிடைக்கும்? உலக உபத்திர காலத்தில் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசித்து மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நாட்களிலே இதெல்லாம் கொண்டாந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொண்டு வந்து அங்கே போடாதீங்க. வேற வசனங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் அவர் தீர்ப்பு கொடுப்பாரு. ஆவி எங்க போய்க்குதே தெரியாது. ஆத்மா கீழே போய் துடிக்குதா, மேலே போய் துடிக்குதா? எல்லாரையும் மேலே போய் அப்புறமா அனுப்ப மாட்டாரு. ஒன்று ஆண்டோடு இருந்தால் கீழே போகணும், மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். சரி, வெளிப்படுத்தின விஷயம் 18:24 என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்டவருடைய ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினது அவர்களிடத்தில். ஆமேன். அப்படி என்றால் எல்லா பரிசுத்தவான்களும் அங்கு இருக்கிறார்கள், இரத்த சாட்சி தான் ஜெபிக்கிறார்கள். பூமியிலே உடைய ராஜ்யம் வருவதாக, பூமியிலே நீதி நியாயம் நிலைநாட்டப்படுவதாக. ஐயோ, பூமியிலே அக்கிரமம் நடக்கிறதே, ஆட்சியாளருடைய அக்கிரமம் நடக்கிறதே, சபையை உடைக்கிறார்களே, ஊழியர்களை வெட்டுகிறார்களே, பைபிளை கிழிக்கிறார்களே, அநியாயம் அக்கிரமம் நடக்குதுன்னு மேலே இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க தின்னுபிட்டு தூங்குறீங்க. ஹல்லேலூயா. என்ன வேதனையான வார்த்தை இதெல்லாம் கேட்டு. சரிங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயம் 3:10 எதுன்னு, சோதனை காலத்தில் உஷாராயிரு. பூமியின் மேலே சோதனை காலம் வரும். பூச்சக்கரத்தின் மேலே இங்கு வரப்போகிற சோதனை காலத்தில் உன்னை
தப்பித்து கொள்ளும்படி உன்னை காப்பாற்றுவேன். ஆமென். அவங்க ஜெபிக்கிறாங்க, நல்ல அருமையான சத்தியம் இது. அவங்க ஜெபிக்கிறாங்க தேவ பிள்ளைகளே, நாலு பேர் ஊழியக்காரை கோச்சிக்காதீங்க, நாலு பேர் சேர்ந்தா அன்னைக்கு ஊழியம் கட்டு, உங்க ஊழியம் கட்டு, ஆண்டுடைய சமூகத்தில் கட்டு. எங்கன்னா அங்கே இங்கே சுத்துறதுக்கு போயிடுது, ஆத்துமாக வயசான கேள்விங்க சபையில் ஜபிச்சின்னு கிடக்கணும். சில இடத்துல பார்க்குறோம் ஜபிச்சின்னு அவங்க கிடக்குறாங்க, இவங்க ஜாலியாக காணிக்கை சுத்துறது, திட்டங்களாக திட்டிக்குங்க. நடக்குது, நடக்குது. ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்கார தேவ பிள்ளைங்க சபையில் இருக்கணும். ஒரு ஆத்துமா இருந்தாலும் நீ நடத்த ஊழியத்தை ஆராதனைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்திலே இரத்த சாட்சிகள், பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே கூக்குரல் இடுகிறார்கள். அந்த ஜபந்தான் தூப பீடமாய் எழும்பி தூப கலசத்திலே போட்டு அதை முகந்து புகை காணாய் உன் சமூகத்தில் வந்தது. திரும்ப தேவதூதன் அதை நெருப்பு பலிபீடத்திலே நெருப்பை எடுத்து நிரப்பி அந்த ஜபத்தோடு கலந்து தூபகலத்தோடு நெருப்பை கலந்து பூமியில கொட்டினான். பூமியில் அநேகர் அழிந்தார்கள். ஜபத்துக்கு பதில் உண்டு. பரலோக தேவனே, உன் சமூகத்துக்கு முன்னால ராஜாதி ராஜா எபினேசரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஜபிக்கிறவர்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர், பாக்கியவான். நாங்களும் இங்கிருந்து உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஜபிக்கிறோம். எங்கள் ஜபத்தையும் கேளும். இந்த செய்தி 2019 முதல் வாரம் ஜனவரி 4 தேவனே இந்த செய்தி எல்லாரும் கேட்கும்படி ஜெபிக்கிறேன். மீதி ஒரு செய்தி வரும், அதையும் கவனிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம். இந்த 2019 துவக்கத்திலிருந்து அடியேனையும் பயன்படுத்தும், என் ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்கும், என் குடும்பத்தை நீர் கரத்தில் வைத்து நடத்தும். இயேசுமலும் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.